வெல்கம் டு ராபி சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு மழை காலமாக இருக்குல்ல, பனிக்காலமாக இருக்குது, எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அதுக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு நாட்டுக்கோழி சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் மருந்து மாத்திரலாம் சாப்பிட்டு சரியாகாதது, இது நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒரே நாளில் சரியாக போயிடும், சுத்தமாக சளியே அருந்து போயிடும். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு காமிக்கிறேன் வாங்க. அதுக்கு நான் 300 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இவ்வளோ தான். இதை நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம பொடியாக கட் பண்ணக்கூடாது, நைஸாகவும் அரைக்கக்கூடாது. விப்பரில் போட்டு இப்படி அரைகுறையாக நசுக்கி வச்சுக்கணும். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க, எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. நம்ம 50 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு போட்டுட்டு போகிறேன். அதை வெடித்த உடனே நம்ம வெங்காயத்தை போட போகிறோம். வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாயும் போட்டுடலாம். தக்காளியும் போட்டுடலாம். அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மல்லித்தலையும் நான் இதிலே போட போகிறேன். போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனையும் இதிலே போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் பாருங்கள். போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வணங்கிடுச்சு, நல்லா வணங்கினோட்டி இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, நல்லா வதக்கினோட்டி நான் வந்து இதில் இந்த மல்லித்தூள் போட போகிறேன். அப்புறம் மிளகுத்தூள் வந்து இதில் பாதி தான் போட போகிறேன், பாதி அப்புறமேட்டுக்காக போடலாம். பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கழுவி வச்சுருந்த இந்த கோழி கறியை, நாட்டுக்கோழியை போடுறேன். நல்லா கிண்டி விடணும் கொஞ்ச நேரம். பாருங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் வந்து தண்ணி ஊற்றி குக்கரை விசில் போட்டு மூட போறேன். இப்போ நான் 5-6 விசில் விட்டுட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எப்படி குடிக்கணுங்கிறத சொல்கிறேன். இந்தமாரி கிண்ணத்தில் ரெடி ஆகிடுச்சு, ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எப்படி குடிக்கணும்னு சொல்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தோம்ல, அந்த மிளகுத்தூளை இதில் போட்டணும். போட்டு கலக்கி அப்படியே காலையில் குடிச்சிடணும். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் சாப்பிடணும். இது மெத்தடில் குடித்தாக்கா சளியெல்லாம் எப்படி அப்படி சளியாக இருந்தாலும் குறைஞ்சிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ.